இன்றைக்கி நம்ம மாவு பூச்சி பற்றி தான் பார்க்க போகிறோம். செம்பருத்தி செடியில் பார்த்திங்கன்னா திடீர்னு இந்த மாதிரி ஒரு பூச்சி தாக்குதல் வந்துருச்சு. அதுக்கப்புறம் செடி வந்து ரொம்ப வீக் ஆகிடுச்சு. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா செடி ரொம்ப ஹெல்த்தியாக இருந்தது, நிறைய ஃப்ளவர்ஸ் வந்து வரும். அதே மாதிரி ஃப்ளவர்ஸும் நல்லா கலர்ஃபுல்லாக பிரைட்டாக இருந்தது. ஒன்ஸ் இந்த பூச்சி தாக்குதல் வந்துட்டதுக்கப்புறமா ஃப்ளவர்ஸ் வந்து சுத்தமாக வரவே இல்லை. அப்படியே ஒன்று ரெண்டு வந்தாலும் அதோடய சைஸ் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ குறைந்த கால அளவில் அதிகமான ஒரு பாதிப்பை இது வந்து ஏற்படுத்திடும். இது நம்ம கண்ட்ரோல் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம செடி வந்து இறக்கிறதுக்கு கூட அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஒரு செடியிலேருந்து இன்னொரு செடிக்குமே இது வந்து பரவும். இந்த இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிளான்ட்டோட நல்லா அட்டாச் ஆகிருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும், மாவு மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இலையின் அடிப்பக்கம் அதே மாதிரி பிரான்ச்சஸ்லலாம் இருக்கும். வேர்கள் இந்த இடத்துலலாம் வந்து நல்லா ஒட்டிட்டு அதில் இருக்கிற அந்த ஜூசஸை வந்து இது உறிஞ்சி இது வந்து வாழும். அந்த மாதிரி இருக்கும் பொழுது இது வந்து மாவு மாதிரி ஒரு படலத்தை வந்து இது வந்து உருவாக்கிக்கிறோம். அது வந்து தன்னை பாதுகாத்துக்கிறோம். இப்போ நம்ம இந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்ம மருந்து நம்ம அடித்தோம்னா கூட அது வந்து பூச்சியை வந்து எந்த பாதிப்புமே பெருசாக ஏற்படுத்தாது. அதுக்காக தான் இதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது வந்து அந்த ஜூசஸ் பிளான்ட்லேருந்து ஜூசஸை உரியும் போது அது அப்படியே ஒரு தேன் மாதிரி ஒரு திரவமாக மாற்றிடும். இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சுகர் வந்து அதிகமாக இருக்கும், நல்ல ஒரு ஸ்டிக்கியான லிக்விடாக இருக்கும். இதை வந்து சாப்பிட்றதுக்காக தான் எறும்பு வரும். பொதுவாக இந்த மாவு பூச்சி இருக்குது அப்படின்னா நம்ம இதை வச்சு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இந்த எறும்புகள் நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிடும் அதில் வந்து மாவு பூச்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த எறும்புகள் தான் வந்து செடியிலேருந்து இன்னொரு செடி பரவுகிற வேகத்தை கூட இது வந்து அதிகப்படுத்தும். இந்த இது பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டான ஒரு பூச்சி தான் இது. பட் இதை நம்ம கண்ட்ரோல் பண்ணலை அப்படின்னா அதிக பாதிப்பை நம்மளுக்கு ஏற்படுத்திடும். செடி அதுக்கப்புறம் காப்பாற்றுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடும். நம்ம ஒரு சில முறைகள் இல்லைன்னா வழிகளை யூஸ் பண்ணி இதை நம்ம கட்டுப்படுத்தலாம். கட்டுப்படுத்துறது எப்படி அப்படிங்கிறதையும் நம்ம வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ ஸ்டார்டிங்கில் நம்ம ஒரு வாட்டி பண்ணிட்டோம், திருப்பியும் அது வராதுன்னு இல்லாமல் தொடர்ந்து நம்ம ஏதாவது பண்ணிகிட்டே இருக்கணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா தண்ணியை நல்லா ஃபாஸ்ட்டாக இதில் நம்ம ஸ்ப்ரே பண்ணி விடலாம். இது நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக ஸ்ப்ரே பண்ணுறதுனால ஒன்றும் பிரச்சனை இருக்காது, ரிமூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன இலைகளையோ இல்லைன்னா ஒரு சின்ன இதில் வந்து இருந்துச்சுன்னா நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுடலாம். அந்த மாதிரி கட் பண்ணுறதுனால அதோட ஸ்ப்ரெட் ஆகிற அந்த இதை நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அப்படி பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம மேனுவலாக கூட ஒரு ப்ரெஷ்ஷை வச்சு இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். ஏன்னா நம்ம ஏதாவது ஒரு இதை நம்ம பண்ணி அந்த செடியை பாதுகாக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்த மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாதம் கொஞ்சம் எடுத்துருக்கோம், அதை வந்து நம்ம தண்ணியில் வந்து ஊற வைக்க போகிறோம். கொஞ்சம் நீங்கள் எடுத்துக்கோங்க, ஒரு சின்னதாக ஒரு கண்டெய்னர் எடுத்துகிட்டு அதில் சாதம் வந்து வச்சுட்டு தண்ணி வந்து உங்களுக்கு தேவையான அளவு நம்ம ஊற்றிக்கணும். ஏன்னா இந்த தண்ணியை தான் நம்ம ஸ்ப்ரே பண்ண போகிறோம். நான் இதில் வந்து ஒரு 2 கிளாஸ் அளவு நான் தண்ணி வந்து ஊற்றிருக்கேன். இதை நம்ம கவர் பண்ணிவிட்டு நிழலாக ஒரு இடத்துல நம்ம வச்சிடலாம். ஒரு 10 டேஸ் வந்து நம்ம இதை அப்படியே வச்சிடலாம். அதுக்கப்புறமா இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த 10 டேஸ் ஆகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண வேணாம். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் அந்த செடிக்கு என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 10 டேஸ் ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த சொல்யூஷனை தான் நம்ம பிளான்ட்டுக்கு யூஸ் பண்ண போகிறோம். இதை வந்து நம்ம நல்லா ஃபில்டர் பண்ணி எடுக்கணும். அதுக்காக நான் இன்னொரு ஒரு கண்டெய்னர் எடுத்துகிட்டு ஒரு காட்டன் கிளாத்தில் இந்த மாதிரி சின்னதாக லப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க. இப்படி பண்ணிவிட்டு நம்ம ஃபில்டர் பண்ணிடலாம். நம்ம ஃபில்டர் பண்ணாமல் போட்டோம் அப்படின்னா ஸ்ப்ரே பாட்டில் நம்மளுக்கு வேஸ்ட்டாக வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் திருப்பியும் நம்மளால் ஸ்ப்ரே பண்ண முடியாது. ஸோ அதுக்காக கொஞ்சம் டைம் ஆனாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை ஃபில்டர் பண்ணியாச்சு, நல்லா இதை வந்து இது பண்ணிக்கலாம். இந்த சொல்யூஷனை தான் நம்ம ஸ்ப்ரேயிங் பாட்டிலில் போட்டு நம்ம ஸ்ப்ரே பண்ண போகிறோம். இதை வந்து நம்ம ஸ்ப்ரே பாட்டிலில் போட்டு இதையுமே நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம். நம்ம ஏதாச்சும் ஒரு வழியை நம்ம தொடர்ந்து நம்ம ட்ரை பண்ணிகிட்டே தான் இருக்கணும். இது 10 டேஸ் ஆகிற கேப்பில் நம்ம வேறு என்ன பண்ணலாம் அப்படின்றதையும் நம்ம இதில் அடுத்தது பார்க்கலாம். பொதுவாக நீங்கள் வந்து ஒரு ஈவினிங் டைமில் ஸ்ப்ரே பண்ணுங்கள். அப்போ தான் இந்த இதை வந்து அது நல்லாயிருக்கும், அந்த இலைகளில் இருக்கும். வெயில் இல்லை மத்தியான டைம்லலாம் நம்ம ஸ்ப்ரே பண்ணக்கூடாது. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நல்லா பிளான்ட் ஃபுல்லாகவே நம்ம ஸ்ப்ரே பண்ணணும். இலைகளோட மேல் பக்கம் மட்டும் இல்லாமல் கீழ்ப்பக்கம் ஃபுல்லாகவே நம்ம நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுடலாம். அடுத்த இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நீம் ஆயில் யூஸ் பண்ணி பண்ணலாம். நீம் ஆயில் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்காக நம்ம கொஞ்சோண்டு லிக்விட் சோப் இருந்தால் நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி காதி சோப்
நீம் ஆயில் நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கடைகளில் கிடைக்கும். அதே மாதிரி ஒரு ஸ்ப்ரேயிங் பாட்டில் எடுத்துக்கலாம். நம்ம நீம் ஆயில் போடுறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு லிக்விட் சோப்போ இல்லைன்னா இப்போ நான் வச்சுருக்க காதி சோப்போ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீம் ஆயில் போட்டால் நல்லாயிருக்கும். நம்ம ஸ்டார்டிங்லேயே போடுறோம் அப்படின்னா அதுக்கு தண்ணியோட அந்த நீம் ஆயில் கலக்கிறதுக்காக தான் நம்ம இந்த சோப் இல்லைன்னா ஏதாவது ஒரு லிக்விட் அந்த மாதிரி போடுறோம். ஸோ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதையுமே போட்டு நல்லா கலக்கி விட்டுடணும். அப்போ தான் அந்த நீம் ஆயில் வந்து நம்மளுடைய வாட்டரில் நல்லா மிக்ஸ் ஆகும். அப்போ தான் நம்மளால் நல்லா ஸ்ப்ரே பண்ண முடியும். இதை வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா மேனுவலாகவும் நம்ம ப்ரெஷ் யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம நீம் லீவ்ஸ் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை நம்ம அரைச்சி ஒன் டே நம்ம இந்த ஜூஸ் அப்படியே வச்சிடணும். இந்த ஜூஸ் வந்து நம்ம எப்படி இது பண்ணலான்னு பார்க்கலாம். இதை வந்து நீங்கள் ஒரு ப்ரெஷ்ஷில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதையுமே நீங்கள் செடியில் இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாவு பூச்சியை ஸ்டார்டிங்கில் நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நம்ம ப்ரெஷ் யூஸ் பண்ணி பண்ணலாம். அது வந்து வந்துடும். ஸோ பார்த்திங்கன்னா ஒயிட் கலராக இருக்கிறது எல்லாமே அந்த பூச்சி தான். இந்த மாதிரி நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ தொடர்ந்து கண்டினியூஸாக நீங்கள் வந்து தினமுமே நீங்கள் ஏதாவது ஒரு நீம் ஆயிலோ இல்லை இந்த மாதிரி நீம் லீஃபோ ஏதோ ஒன்று பண்ணி அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீம் கேக். இதை வந்து நம்ம போடுறதுனால அந்த பூச்சி வந்து அதிகமாகிறது வந்து கண்ட்ரோல் ஆகிடும். ஏன்னா இது அதிகமான கசப்புத்தன்மை இருக்கும். பிளான்ட்டுக்கு நல்ல ஒரு டிசீஸ்லேருந்து ஃபைட் பண்ணுறதுக்கான ஒரு சக்தி இது வந்து கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி வழிகள்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்டார்டிங்லேயே எப்படியாச்சும் அதை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பார்த்திங்கன்னா புதுசாக லீவ்ஸ்லாம் கொஞ்சம் வளர ஆரம்பிச்சிருச்சு. செடி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிலேருந்து மீள ஆரம்பிக்கும். லீஃபும் உங்களுக்கு நிறைய வளர ஆரம்பிச்சிடும். ஸோ மாவு பூச்சி வந்துச்சு அப்படின்னா ஒரு அடுத்தடுத்து ஒரு மூணு நாளோ இல்லை கொஞ்சம் தொடர்ந்து அடுத்தடுத்த நாட்கள்லேயோ ஏதாவது ஒரு வழியை நம்ம பின்பற்றி அதை ஆரம்பத்துலேயே நல்ல விதமாக கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வந்துடணும். அப்போ நம்ம செடியை கண்டிப்பாக காப்பாற்றிடலாம். ஸோ இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.